ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹை. கோலம்லாம் எனக்கு சுமாராக தான் போட தெரியும். கோலம் சூப்பராக போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி சொல்லிக்கிறேன். ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி அது என்னன்னே தெரியல. சின்ன வயசுலேருந்தே இந்த பாட்னி ஜுவாலஜிக்கெலாம் டயக்ராமே வராது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே வரைஞ்சி தருவாங்க டேடி, எனக்கு கொஞ்சம் வரைஞ்சுதாடா அப்படிலாம் கேட்பேன். நான் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸ்லேயே இருக்காங்க, அவங்க வரைஞ்சி தருவாங்க. கோலமும் அது என்னன்னே தெரியல, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வரவே மாட்டேங்குது. அந்த சிவப்பு கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து செம்மன். இந்த கோலம் போடுறதுக்குன்னே இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும், தண்ணியில் குழச்சி தேய்ச்சிட்டு அப்புறம் நான் போட்டிருக்கேன். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது பக்கத்துலேயே வீடுங்க இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து அவங்களுக்கும் கோலத்துக்கு ஸ்பேஸ் விடணும், அவங்க நடந்து போயிட்டு வரதுக்கு ஸ்பேஸ் விடணும், அவங்களோட ஸ்பேஸை நம்ம ஆக்குபை பண்ணக்கூடாது. அவங்க வீட்லேயும் பூஜைலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோலத்தை வந்து நான் இப்போலாம் சின்னதாக போட்டுக்கிறேன். அந்த சின்னோண்டு இடத்துல எவ்வளோ அழகுபடுத்திக்கலாம், நம்ம பூஜை எவ்வளோ மனசுக்கு நிறைவாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பண்ணுறேன். முக்கியமாக ஃப்ரைடேல சில பூஜை பண்ணுற நாட்கள்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் வெளிலையும் விளக்கேற்றி நான் கும்பிடுறேன். மற்ற நாளில் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நான் விளக்கேற்றிக்கிறேன். ஸோ காலையிலேயே பூஜை வேலைலாம் முடிச்சிருச்சு, நிறைய வேலை இருக்குது, சமைக்கணும் வேற. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் தோசை தான், சிம்பிள் தோசை தான் சாப்பிட போகிறோம். அண்ட் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு, தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அந்த ரெண்டு கிளாஸ், நான் ஒரு கிளாஸ் அவர் ஒரு கிளாஸ் குடிச்சிட போறோம், மீதி வந்து தோசை சாப்பிட்டு போறோம். தொட்டுக்கிறதுக்கு அந்த பழைய சாதமுக்கும் அண்ட் ஆல்சோ ஃபார் தோசை ரொம்ப சூப்பரான சட்னி, இன்ஸ்டன்டா அரைச்சிடலாம் இது, கிரீன் சட்னி. இந்த தொகையலுடைய டீடைல் ரெசிபி கார்த்திகா ரெசிபிஸ்ல ஷார்ட்ஸா நான் வந்து அப்லோட் பண்றேன், பாத்துக்கோங்க. சோ நோ பாயில் நோ குக்கிங்ல சூப்பரா ஒரு சட்னி செஞ்சாச்சு. இது ஏற்கனவே நான் வந்து நிறைய மெனு பிளான்ல காமிச்சிருந்த சட்னி தான். என் மாமியார் செஞ்சு தர சட்னி சட்னினே தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா நம்ம இந்த பாயிலும் பண்றது இல்ல, குக்கும் பண்றது இல்ல, இதையும் வதக்கி அதெல்லாம் செய்யறதே கிடையாது, அப்படியே இன்ஸ்டன்டா நம்ம செஞ்சிருது. ஒரு குட்டி பிளேட்ல கொஞ்சமா நான் வச்சுக்க போறேன், இந்த விரல்ல சப்பி தான் சாப்பிடணும். இது வந்து பாத்தீங்கன்னா பழைய சாதம் வச்சிருக்கேன், பழைய சாதம் கரைச்சி வச்சிருக்கேன், தெரியுதுங்களா. தோசை சுடுறதுக்கு முன்னாடி நல்ல வயிற்றுக்கு குளிர்ச்சியா பழைய சாதம் சாப்பிடலாம் அப்படின்னு. ஜிகோ ஷர்வின்க்கும் தோசை, எனக்கு மட்டும் பழைய சாதம். இதுக்கு என்ன கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அப்படியே குடல்ல இறங்கும் போதே தெரியுது, இந்த வேல்வல் எல்லாம் தெரியுது, டியூப்ல எல்லாம் நல்லா அள்ளி சாப்பிடுவேன். இதை கார சாதமா இருக்கும். கடைக்கு போகணும், கிஃப்ட் வாங்கிட்டு ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு வேற போகணும், நிறைய வேலை இருக்கு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜிக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது, எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு என் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லா ஆயிடுச்சு. ஸோ லைட்டா ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நான் ஃப்ரெஷ் அப் ஆனேன். ஏன்னா நான் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப வேர்வை தூசி, என் மேலெல்லாம் ஃபுல்லா டஸ்ட் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் வேற போகணும், அதனால லைட்டா நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஃப்ரெஷ் அப்பும் ஆயிட்டு வந்துட்டேன். உங்களை நான் கடைக்கும் கூட்டிட்டு போறேன், வாங்க பார்க்கலாம், நிறைய டிப்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. A few moments later. Friends, நான் வந்து குளிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப வந்து நான் ரெடியா போறேன், ஷாப்பிங் போயிட்டு ஃபங்க்ஷனுக்கும் போகணும். என்னடா தலையில ஏதோ ஒரு பிரஷ் வச்சு நோண்டிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அகாரோ வால்யூமனைசர் ஹேர் ட்ரையர் தான் இது. இது ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்டைலர் அண்ட் ஹேர் வால்யூமனைசர் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இது ஒரே ப்ராடக்ட்ல இது மூணு வேலையும் ஈஸியா செஞ்சிடலாம். உங்களுடைய ஹேர் ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் சரி, கர்லா இருந்தாலும் சரி, இந்த ஒன் ப்ளோ பிரஷ் வந்து உங்களுடைய எல்லா ஹேர் நீட்ஸ் வேலையும் செஞ்சு முடிச்சிடும். இந்த அகாரோ ப்ரொஃபஷனல் வால்யூமனைசர் ஹேர் ட்ரையர் வந்து பாத்தீங்கன்னா 1200 வாட்ஸ்ல வருது. இதுல 24 கேரட் கோல்ட் ஸ்டைலிங் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால ஈவனா ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அண்ட் கன்சிஸ்டன்டான ரிசல்ட் வந்து எல்லா ஹேர் டைப்ஸ் உள்ளவங்களுக்கும் கொடுத்துரும். ஸ்டைலிங் வெர்சட்டாலிட்டிக்காக இதுல 3 ஹீட் அண்ட் 2 ஸ்பீட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல செராமிக் டோமலின் கோட்டிங் பிரஷ் ஹெட் இருக்கு, அலாங் வித் அயோனிக் டெக்னாலஜியோட. அதனால ஃப்ரிஸ் வந்து இது ரெடியூஸ் பண்ணுது. ஆன்டி ஸ்கேல்டிங் டிப்பும் இருக்கு. நல்லா ஸ்விவில் பவர் கார்டு இருக்கு, நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா 360 டிகிரி ஈஸியா சுத்துறதுனால ஹேர் ஸ்டைல் பண்றது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நமக்கு நம்மளே பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட்னஸ் ரொம்பவே முக்கியம். யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னு தான் இப்ப சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைட்டா டவல் ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டேங்கிள்ஸ் இருக்குன்னா டீ டேங்கிள் பண்றேங்க, சிக்க ஃபுல்லா எடுத்து முடிச்சிருங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஹீட் ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே இல்ல சீரம் யூஸ் பண்ணியே ஆகணும். இது கண்டிப்பான முக்கியமான ஸ்டெப், இதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. சோ நான் ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஹேரை வந்து எவ்வளவு செக்ஷன்ஸா பிரிக்கிறீங்களோ நீங்க பிரிச்சுக்கலாம். எனக்கு கிரவுன் பார்ட் மட்டும் தனியா லாஸ்ட்ல சைட்ல வந்து அப்படியே கொஞ்சம் பஞ்சியா விழுந்தா நல்லா இருக்கும். சோ அதை நான் மேல போட்டுட்டு நான் வந்து மீதி ஹேர் எல்லாம் இந்த மாதிரி நான் ஸ்பீட் ஒன்ல வச்சு ஸ்லோவா நான் இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ண போறேன். ஃபுல்லா ப்ளோ ட்ரை பண்ணிட்டு லாஸ்ட்ல கீழே வந்து இந்த பாப் கட் எல்லாம் உள்ள வந்து இன்னர் கேர்ள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்னர் கேர்ள் பண்ணலாம் இருக்கேன். நான் வந்து ஃபியூஷன் கட் தான் ஹேர் கட் பண்ணிருக்கேன், என்னுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி கட் தான் பண்ணிருக்கேன். லேயர்ஸ் அண்ட் ஃபெதர் கட் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஹேர் கட் பண்ணிருக்கேன். பார்லர்ல அவங்க செட் பண்ணும்போது ரொம்ப
சூப்பராக இருக்கும். பட் வீட்டில் வந்தாக்கா அந்த ஹேர் வந்து அந்த கட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்காது, அந்த லுக்கே நல்லா இருக்காது. எவ்ரி டைம் நான் சலூனுக்கு போய் ஹேரை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக நான் வந்து ஹேரை செட் பண்ணிட்டேன். அண்ட் அன்னைக்கு ஃபுல் டே நான் வந்து அப்படியே விட்டுருந்தேன். அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு சூப்பராக ஹேர் இருந்தது, ஹேர் சிக்காகவே இல்லை. அண்ட் செட் பண்ணது அப்படியே எனக்கு ஃபுல் டே வந்து அப்படியே லாஸ்ட் ஆச்சு எனக்கு. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். அந்த உள்ள பெண்டாக இருக்கிறது நேரில் பார்க்கும்போது அழகாக, அந்த பேக்லேருந்து பார்க்கும்போது அந்த லேயர்ஸும் அந்த யூவும் அழகாக தெரிந்தது. அந்த இன்னர் கேர்லுமே அழகாக இருந்தது, பவுன்சியாக இருந்தது, வால்யூமனைசிங்காக இருந்தது. அக்கா உங்கள் ஹேர் நல்லா பவுன்சியாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அந்த மாதிரி சில பேருக்கு வந்து வராது. எவ்வளோதான் நல்லா அடர்த்தி முடியிருந்தாலும் அந்த பவுன்சினஸ் வந்து வராது. இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா வால்யூமனைசிங், நல்லா பவுன்சியாக சூப்பராக உங்களுடைய ஹேர் வந்து இருக்கும். க்ரௌன் பார்ட்டியும் நான் அழகாக செட் பண்ணிட்டேன். லைட்டாக அந்த முடியை நம்ம கையால் இப்படி கோதி கோதி விடும்போது ஸ்டைலாக அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சீரியஸ்லி ரொம்ப நல்ல ப்ராடக்டை தான் நான் வந்து வீடியோவில் காமிப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் மனசார நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி சென்டர் வகுடு தான் எடுப்பேன். ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே எப்படி வந்து அழகாக வளைஞ்சிருக்கு, அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக போகுது. நம்ம அழகாக வித்தியாச வித்தியாசமாக ஹேர் கட்லாம் சலூனில் பண்ணுவோம், அவங்க செட் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு அது இருக்கும், வீட்டுக்கு வந்து நம்ம நார்மலாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது செட் பண்ணது போயிடும், அது அழகே போயிடும். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்களே அழகாக செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம பிடிச்ச மாதிரி அவுட்டர் கால் இல்லை இன்னர் கால் அது பண்ணும் பொழுது நமக்கு ஒரு கிரிப் இங்கே பிடிக்கிறது கைப்பிடி தேவைப்படுது. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி டு யூஸாக இருக்குது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் செலவு பண்ணி வாங்கி வச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய ஹேரை வந்து வால்யூமனைசிங்காக காட்டிக்கலாம், ட்ரையராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள். அண்ட் இதை எங்கே வேணாலும் நீங்கள் தூக்கிட்டு போகலாம், எங்கேயாவது ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னாக்கா அதனால் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் பிடிச்சா தான் நான் வீடியோவில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க. உள்ளே முடியிருக்குன்றவங்களாம் இதை வச்சு நீங்கள் வெளில எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது சூப்பராக ஹேர் செட் பண்ணி நல்லா வால்யூமனைசிங்காக காட்டலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க லிங்க்கெல்லாம். நான் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸுக்கு போய் மேக்கப் போட்டு வரணும். கொஞ்சம் நம்ம பளிச்சுன்னு அழகாக தெரியணும் இல்லை, ஃபங்க்ஷன் போகிறோம்ல. இந்த கடைக்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு இருக்கும். என்ன கிஃப்ட் வாங்கணும்னு தெரில லாஸ்ட் மினிட்ல. ஸோ கடைக்கு போகிறேன். அப்படியே எனக்கும் குட்டி பாப்பா அந்த கிஃப்ட் வாங்கும்போது இந்த பெரிய பாப்பாவுக்கு ஏதாவது கிஃப்ட் அவர் வாங்கி தராரா அப்படின்றத பார்ப்போம். நான் அழகாக மேக்கப் போட்டு வந்து கட்டுறேன், வாங்க பார்க்கலாம். டடா, நான் மேக்கப்பும் முடிச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த மேக்கப் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஃபங்க்ஷன் போகிறதுனால கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணுமேனு போட்டிருக்கேன். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டேன். இது வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கின ஒரு எத்னிக் குர்த்தா தான். ஹேரை வந்து நான் கையால் விட்டு விட்டு எடுத்துக்கிட்டே இருந்தேன், தொடுறதுக்கே அழகாக இருந்தது. அன்றைக்கி ஃபுல் டே சூப்பராக இருந்துச்சு ஹேர். அண்ட் அந்த ட்ரெஸ் கூட அழகாக செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கின குர்த்தா ஹால் காமிங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரமாக நான் அதை காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து ஜி வெளில போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபாஸ்டிங்லாம் முடிச்சு சில ஹோட்டல்ஸ்லாம் நாங்கள் ரெகுலராக போகிற ஹோட்டல்ஸ் போறதே இல்லையா, அதனால ரெஸ்டாரண்ட் போய் நம்ம ரெண்டு பேர் தனியா ஒரு டேட் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி லஞ்ச் சாப்பிட்டுட்டு போலாமே அப்படின்னு நினைச்சோம். பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் தான் போறோம். அங்கேயே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணையிலேயே பாம் ஷோர் இருக்கு, அதுவும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு நான் வெஜிடேரியனுக்கு. சோ அங்க போலாம் அப்படின்னுட்டு. சோ நான் தான் இங்க டிரைவ் பண்ணிட்டு போயிருந்தேன். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதெல்லாம் காட்டணுமா அப்படின்னு கேட்பீங்க. அடிக்கடி போகிறவங்களா இருந்தால் பரவாயில்லைங்க, 7 மாதம் கழிச்சு இந்த ஹோட்டலுக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து நான்வெஜ் அவரோட சேர்ந்து பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்க இருக்கும்போது எப்பவுமே நம்ம லைஃப் வந்து மாறிடும், குழந்தைங்களுக்காகவே மாறிடும். குழந்தைக்கு வந்து நான் என் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்னு வா, அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்னு வா, நான் எனக்கும் அவருக்கும் இருக்க பர்சனலாக பேசுறதுன்றது போயிடும். ஆளுக்கு ஒரு ஃபோனை நோண்டுவோம், இல்லைனா இல்லை குழந்தைக்காக சாப்பிட்டியா, இந்த இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு கொடுப்போம். நம்ம பர்சனல் டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளன்றது கிடைக்காது. என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடைச்சா ஹஸ்பண்டோட இந்த மாதிரி வெளில போயிட்டு சாப்பிட்டுட்டு இல்ல ஒரு பீச்ல போய் உட்காந்து பர்சனலா கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசி அது கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தை பிறந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்பவுமே ஒரு பர்சனல் டைம் அப்படின்றது இருக்கணும், அதுவும் வீட்டுக்குள்ளேயே இல்லாம கொஞ்சம் வெளில போய் ரிலாக்ஸிங் டைம் இருக்கணும். ஏன்னா பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்காங்க, ஹஸ்பண்டோட கொஞ்சம் வெளில போய் நம்மளும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இருக்கும் தானே, அந்த டைம் கண்டிப்பா நம்ம எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும். சோ அன்னைக்கு வந்து லைட்டா ஒரு பிரியாணி தான் சொல்லியிருந்தோம், அதை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். டிராகன் சிக்கன் வந்து சொல்லியிருந்தோம் அண்ட் பிரான் 65 வந்து சொல்லியிருந்தோம். அந்த ஹோட்டல் எப்பவுமே காம்ப்ளிமெண்டரியா சுலைமணி டீ கொடுப்பாங்க, அங்கிருந்து தான் நான் வந்து சுலைமணி டீக்கு ரெகுலரா இப்ப அடிக்ட் ஆயிட்டேன். வீட்லயே நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி நேரா ஜெயச்சந்திரன் போயிட்டோம். ஜி வந்து காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாரா. சோ கிரவுண்ட் ஃபுளோர்ல குர்தாஸ் இருந்துச்சா, நான் அப்படியே கொஞ்சம் லைட்டா பாத்துட்டு இருந்தேன். சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினதை விட இங்க சில குர்தாஸ் வந்து குவாலிட்டியா இருக்கு, பிரைஸ் கம்மியா இருந்துச்சு. பிரைஸ் கம்மியா நிறைய குர்தா இருக்கு, ஆனா அது குவாலிட்டி இருக்கான்னு கேட்டா குவாலிட்டி இருக்கிறதும் இருக்கு இல்லாம இருக்கிறதும் இருக்கு. பட் நான் குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து சிலதை நான் சூஸ் பண்ணேன். இந்த ஆலியா கட் குர்தாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் கொஞ்சம் காஸ்ட்லியா
ஈஸியா இருக்கு. கொஞ்சம் மீடியம் பிரைசிங்ல வாங்கினோம்னா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா போட்டு அடிச்சு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நைட்டிஸ்க்கு பதிலாக அந்த குர்த்தாவை போட்டு அடிச்சோமா அடுத்து வேற ஒரு ஸ்டைலிங் வரும். ஃபேஷன் தான் மாறிக்கிட்டே இருக்கு, அப்ப அதை வாங்கிக்கலாம். ஸோ காசு கம்மியா இருக்கக்கூடிய அண்ட் நல்ல குவாலிட்டியா இருக்கக்கூடிய குர்த்தாஸ் அந்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன். வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயா போட்டுக்கலாம், ஏன்னா வெயில் காலம் வேற வருது. நான் காட்டன் ரேயன் இந்த மாதிரி குர்த்தாஸ் வந்து ஒரு நாலஞ்சு போட்டு பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஜி வந்ததுக்குள்ளே நான் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அவரும் பார்த்துட்டு நல்லா இருக்குது, ப்ரைஸும் நல்லா இருக்கு, வாங்கிக்கையே அப்படின்னு சொன்னார். நாலஞ்சு குர்த்தா வாங்கியிருக்கேன். இந்த கையில் வச்சிருக்க அந்த எல்லோ குர்த்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ட்ரையல் பார்க்கும்பொழுது. அப்புறம் நம்மளுடைய கேசி ஃபேமிலியன் அழகு லக்ஷ்மியை வந்து மீட் பண்ணியிருந்தேன். அவங்களோட கியூட் டூ லிட்டில் சன்ஸை வந்து மீட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். உன் பேர் என்ன? சாய் கிஷோரா. சாய் கிஷோரா. ரொம்ப நேரம் பேசிட்டு போனோம், ஏதோ பழகினவங்க மாதிரி. அடுத்தது சரண்யா, காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க ரொம்ப கலகலகலகலன்னு சிரிச்சிருந்தாங்க. அவங்களுடைய அவங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அப்பப்ப டைம் கிடைக்கும் போது நான் என்னுடைய குக்கிங் வந்து ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. நல்லாவோ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, வீடியோக்காக மட்டும் இல்லாம என்னோட ரெசிபிஸ் ட்ரை பண்ணி நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அவங்களுடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபா இருந்தது. யாரை மீட் பண்ணாலுமே ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி தான் பேசுவோம். அவங்க யாருன்னே நான் நேரில் பார்த்துருக்க மாட்டேன், அவங்க தான் என்ன வீடியோவில் பார்த்துருந்துருப்பாங்க. ஆனால் எப்படின்னே தெரியாது, அவங்க அவ்வளோ சகஜமாக வந்து என்கிட்ட பேசுவாங்க. எனக்கும் அந்த ஒரு தயக்கமே இல்லாமல் ஃப்ரீயாக நான் அவங்ககிட்ட பேசுவேன். ஏன்னா கமெண்ட்ஸ்லாம் பேசுறதுனாலவோ என்னவோ எனக்கு தெரியல, அந்த ஒரு கனெக்ட் வந்து நேரில் பார்க்கும் பொழுதுமே இருக்கும். குழந்தைங்க செக்ஷனில் பசங்களுக்கும் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. அண்ட் கேர்ள்ஸுக்குமே நிறைய கவுன்ஸ் இருந்தது. 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்குலாம் கவுன்ஸ் இருந்தது. அடப்பாவமே, நம்ம பெரியவங்களுக்கு கூட ட்ரெஸ் எடுத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். பர்த்டே பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோடைய ரெண்டாவது மச்சான், அதாவது மாமா பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்களுடைய குழந்தைங்க நவ்யா பவ்யான் ரெண்டு பாப்பா அங்கே இருக்காங்க. ஸோ பெரிய பாப்பா சின்ன பாப்பா ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கலாமே அப்படின்ட்டு பெரிய பாப்பாக்கு வந்து இப்போ 4th year birthdayவா 5th year birthdayவா தெரியல, வச்சு போடுற மாதிரி கவுன் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் எடுத்தோம். எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் போக முடியாது. நான் புது ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டேன். எனக்கு ட்ராங்கிள் கூட ஆகல, சூப்பரா இருக்கு. ஹேர் செம்ம இதுவா இருக்கு, சிக்கே ஆகாம சூப்பரா இருக்கு. இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க ஹேர். நீங்க பாத்துருந்துருப்பீங்க நம்மளுடைய சேனல் கேசி ஃபேமிலிஸ் எல்லாம், அக்கா அழகா இருக்கீங்க எல்லாம் சொல்லி கொஞ்சிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட செலவா பேசிட்டு இருந்தேன், அவங்களும் எங்களை செலவா பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்துச்சு. பர்த்டே பார்ட்டிக்கு தான் போறோம், இருந்தாலும் அது ஏன் தெரியல அந்த கோல்டு ஜுவல்லரியெல்லாம் நம்ம வாங்கி வைக்கிறோம். வீட்டில் இருக்க ஜென்ஸு பெரியவங்களாம் என்ன சொல்லணும், கெட்டிமா வாங்கிவி, அதுதான் நல்லது, நாளைக்கு யூஸ் ஆகும், யூஸ் ஆகுங்க. அது நமக்கு யூஸ் பண்றதுக்கு கிடையாது போல இருக்கு, ஹாத்திர அவசரத்தை கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு போல இருக்கு. எல்லாமே வீரோக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கு, நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரியே இல்லை. அந்த மாதிரி யூஸ் பண்ணவே முடியலேன்றவங்க நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஜுவல்ஸ்ல இனிமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன சின்னதா நீங்க சீட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஜுவல்ஸ் வந்து வாங்கிக்க பாருங்க. அந்த மாதிரிதான் நான் இப்பெல்லாம் ஆறுதல் எல்லாம் வாங்குறது இல்ல. செயின் அந்த மாதிரி டிசைனுக்கு போயிட்டு அந்த ஜெயச்சந்திரன்ல வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அந்த குர்த்தா தான் போட்டிருக்கேன். 598 ரூபீஸ் இது. ஆனா சூப்பரா இருக்கு, நல்ல அழகான குர்த்தான்னு சொல்லுவேன். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு ஜுவல்லரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் போகும்போது போட்டாதான் உண்டு அப்படின்ட்டு என்னுடைய ஃபேவரட் இந்த ஸ்குவேர் ஜும்கா, ஃபியூஷன் ஜும்கா இருக்கும்ல கோல்டு, அந்த ஜும்கா பேர் பண்ணியிருக்கேன். நான் ஹேர் வந்து ஓப்பன் ஹேர் தான் விட்டுருக்கேன், அது அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அக்கா வந்து இது ரொம்ப அழகா இருக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு ஹேர் நீ செட் பண்ணிருக்கியா, அழகா இருக்கு பாக்குறதுக்கு நேரில் அப்படின்னு சொன்னா. வேற என்ன, ரொம்ப அழகா இருக்குடா. ஆமா, அதனால அக்கா சொன்னதுனால எனக்கு வந்து சரி அக்கா கண்ணுக்கு நான் அழகா தெரியலாம் போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ் போட்டாதான் உண்டு. அந்த கோல்டு ஜுவல்லரி போடணும் அப்படின்றதுக்காகவே இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன்னா பாருங்களேன், ரொம்ப டூ மச்சா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஜுங்கா கேட்டேன். நார்மல் சைஸ் தான், அழகா தான் இருக்கு அப்படின்னு அக்கா சொன்னாங்க, அதெல்லாம் போட்டுட்டேன். ரிங்ஸ் வந்து நிறைய பேர் உங்க கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் காட்டுங்கன்னு சொல்றீங்க. இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டோன் கலெக்ஷன்ஸ், இன்னும் ரெண்டு வச்சிருக்கேன், அது இன்னொரு பாக்ஸ்ல இருக்கு. இது மட்டும் பாத்தீங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கப்பா, என்ன கோல்டு, என்ன ரோஸ் கோல்டு. இது ரோஸ் கோல்டு, இது இதெல்லாம் வந்து பியூர் கோல்டு. இது வந்து 22 கேரட் கோல்டு, இது 18 கேரட் கோல்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கோல்டு. இது வந்து அக்காவோட கல்யாணத்துக்காக வந்தது, அக்கா கிட்ட கேட்டு கெஞ்சி கேட்டு அக்காவோட வேற கோல்டு அக்காவுக்கு கொடுத்துட்டு இந்த கோல்டு நான் அக்கா கிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி செல்லமா வாங்கிட்டேன் நான். இது என்னமோ சலச்சலாம் தொங்குதில்ல அதனால.
ஸோ இது வந்து என்னோட ரிங்ஸ். அப்புறம் இந்த பேங்கிள்ஸில் வந்து எந்த பேங்கிள் போடலான்னு நான் பார்க்குறேன். இந்த இது வாங்கி நான் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணேன் இந்த பெரிய கடா. இது அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் வரல. புடவைக்கு போட்டால் தான் சூட் ஆகுது, ரொம்ப காடியாக இல்லைன்னா கை வந்து பெருசாக இருக்குது. நான் இது வந்து போடலான்னு நினச்சேன், ஏன்னா இதில் ரெட் கலர்லாம் இருக்கிறதுனால இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு. இது வந்து என்னுடைய கோல்டு கலர் பேங்கிள்ஸ் இது. ஸோ இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த பேங்கிளுக்குமே உள்ள பிளாஸ்டிக் போட தேவையில்ல, நல்லா கெட்டியமான பேங்கிள். நான் வந்து இது போட்டுக்கலாமா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன், அக்கா வந்து ஸ்டோன் போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உங்களுக்குலாம் தெரியும், ஒரு வீடியோவில் தெரியாமல் இது 5 pound சொல்லிட்டேன், அடமானத்துக்கு போகும்போது தான் தெரிஞ்சிச்சு இது 6 pound வளையல் அப்படின்ட்டு. ரெண்டும் சேர்த்து 3 pound, அது 3 pound. ஸோ இது வந்து ஜிஆர்டியில் வாங்க இது போட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க. இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு தெரியல. புதுசாக பார்க்குற யாருக்காவது இது கோல்டு வந்து டூ மச் இதெல்லாம் காட்டுறாங்களேன்னு தோணும். நான் கோல்டு வாங்கினதையும் காமிச்சிருக்கேன், கோல்டு எப்படி சேமிச்சு வாங்கணும், கோல்டு எதுக்காக வாங்கணும், நமக்கு கஷ்ட நேரத்தில் எப்படி யூஸ் ஆகணும் காமிச்சிருக்கேன். நான் நகையை வித்ததும் காமிச்சிருக்கேன். இது எல்லாத்த பற்றியும் நம்ம சேனலில் நான் பேசியிருந்திருக்கேன், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக பார்க்குறவங்க என்ன பற்றி தெரியும். எதிர் என்ன இதுவும் எதுவும் ஸ்டோன் வச்சது நல்லா இருக்கு. ஷீ ஸ்டிக்கிங் டு ஹர் சாய்ஸ். சரி இதை உள்ளே போடுறோம், இது நாளைக்கே சேர்ந்த மாதிரி போடணும். ராஜகுரு அப்போ சொன்னார் நீ அவள் புடவை தான் போடணும் அப்படின்னு. பரப்பி வச்சு எது சூட் ஆகுது, இந்த கம்மலா இந்த கம்மலா, இந்த வளையலா இந்த வளையலா, இந்த ட்ரெஸ்ஸா இந்த ட்ரெஸ்ஸா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த பிளவுஸா இந்த பிளவுஸா, இப்பெல்லாம் மேட்ச் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்டயும் அக்கா கிட்டயும் 2 வாட்டி நான் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டுட்டு கிளம்புவேன். நீங்க அந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர்கிட்ட இல்ல அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு அப்புறம் கிளம்புவீங்களா அப்படின்ற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதெல்லாம் எவ்வளோ சவரன்னு தெரியணும், நீங்களும் அதே மாதிரி வாங்கி காசு சேமிச்சு வைக்கணும், ஜுவல்ஸ் ஃபியூச்சருக்கு சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் வந்து இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறதையும் நான் இப்போ போடனா ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ அதெல்லாம் நான் அடுத்த விலாகில் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க. ஹேர் ரொம்ப அழகாக இருக்கு, ஐ ஜஸ்ட் லவ் திஸ், நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு என் ஹேர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எந்த ஹீட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஹீட் ப்ரொடக்ஷனுக்குன்னு ஸ்ப்ரேஸ் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை பற்றி தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து போடுறேன், அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து போடலாம். ரெகுலராக யூஸ் பண்ணாமல் அப்பப்போ அக்கேஷன் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் அழகாக செட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்லாம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வச்சிருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரெஸ்டமேக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டாடா, பை.